படிக்க போன ஒரு பொம்பளை புள்ளைகிட்ட படிச்ச பசங்க இப்படி அசிங்கமா பேசி வம்பிடுப்பாங்க. என்ன கொடுமை இது! என்ன மோகா, நாமதே நாலு எழுத்து படிக்காம வீட்டுக்குள்ள கூம்படியா கிடக்குறோம் நினைச்சு பிள்ளைகளை படிக்க அனுப்புனா? இவங்க 400 சீன்ஸையும் 200 பணியனையும் போட்டுக்கிட்டு பிள்ளைகளை ரோட்ல நடமாட விட மாட்டேங்கிறானுங்க. நாசமா போறவையிலு. இந்த வாருங்க மதுரே, நம்ம தமிழ நக்கல் பண்ண விஷயம் மட்டும் மாப்பிள்ளை தெரிஞ்சு. அப்புறம் என்ன பங்காளே, மாறுகால் மாறுகா இதா? ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனாலே உங்க தம்பி ஓடி ஓடி கையோடப்பேன் காலோடப்பேன், சொந்த அக்கா பிள்ளைக்கு ஒண்ணுனா சும்மா விட்டுவானா? வாருங்க மதுரே, எதுக்கு ரெண்டையும் படிக்க வச்சுட்டு தேவையெல்லாம் புலம்பிட்டு இருக்கேன்? பேசாம மாப்பிள்ளைக்கு நம்ம தமிழுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வம்பதுக்கு வருது வழக்கத்துக்கு வருது. ஆமாக்கா, தம்பிக்கும் கால் கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும், தமிழுக்கும் கழுத்து கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். நல்ல யோசனை. யார் யாருக்கும்? எனக்கும் தமிழுக்குமா? என்னக்கா சொல்ற? எங்களுக்கு தாயா இருந்து நீ கொடுத்த பால நான் ஒரு பக்கம் குடிச்சனா அவ ஒரு பக்கம் குடிச்சா? அவ என் தங்கச்சிக்கா, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் என்ன உன்னை அக்காவா பாக்குறேன்? என்ன சொல்லுங்க, சங்கடத்துல இருந்தேன், நல்லா செவுல் அடிச்ச மாதிரி சொன்னாப்ல. என் மாமனுக்கு நான் மச்சான் எல்லாம் மகன் மாறின்னு, எனக்கு அது போதும்யா.